படம் பாத்தீங்களா எப்படி இருக்கு படம் ஹாய் 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 சொல்லுங்க எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க வாங்க 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 சொல்லுங்க சொல்லுங்க படம் பாத்தீங்களா எப்படி இருக்கு படம் இப்போ ஸ்டார் மூவி பாத்துருக்கீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவி இருக்கா அதோட அதிகமாவே இருக்கு அதிகமாவே இருக்கு ட்ரைலர் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா லைஃப் ஸ்டோரி மாதிரி காட்டிருப்பாங்க இல்ல நான் ட்ரைலரே பார்க்கல வந்தா இங்க ஃபர்ஸ்ட் டே வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ரைலர் கூட பார்க்கவே இல்ல நீங்க கவின் ஃபானா ஆ இதுக்கு முன்னாடி கவின் அடிச்சு ரிலீஸ் ஆன டாடா வந்து ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்துச்சு மக்களுக்கு நடுவில் இப்போ டாடா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க அவங்க ரெண்டு எப்படி ரெண்டுமே வந்து நம்ம ஒன்னோட ஒன்று பார்க்குற மாதிரியே இல்லை ஆக்சுவலாக லைக் அவங்க வெரைட்டியாக வந்து எல்லாமே வேரியண்ட்டாக இருக்கு அவங்க நடிக்கிறது எல்லாமே சொல்லுங்க ப்ரோ படம் பார்த்தீங்க படம் எப்படி இருக்கு ப்ரோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் கவின் நல்லா நடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு அப்புறம் அப்பா பையன் பாண்டிங் அது ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க அம்மா இன்டசென்ட்டாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க அப்புறம் ட்ரெய்லரில் ஒரு மாதிரி அவர் லைஃப் ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரில் இந்த மாதிரி படம் இருக்கா இல்லை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ ட்ரெய்லரில் வந்து சில விஷயம் காமிக்கல பட்டு ஃபுல்ஃபில் பண்ணாமலாம் இல்லை ப்ரோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட அவுட்கம் என்னவோ அதை வந்து பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க லைக் கிளைமேக்ஸ் கிட்டே கொடுத்த ட்விஸ்ட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ப்ரோ ட்விஸ்ட் மாதிரி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில் ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும் அது எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் ப்ரோ இருந்தது ஆக்சுவலாக சொன்னோன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல ஐயோ இது உண்மையாகவே ட்விஸ்டாங்கிற மாதிரி கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அதாவது அந்த படத்துலேயே மூழ்கி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு உண்மையாகவே அது ஒரு உண்மையாக நேச்சுரலாகவே அது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் வெற்றி கொடுத்த இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ அது உண்மையாகவே சரியான ஒருத்து லைக் அவர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ரேமில் காமிச்சிருந்தாலும் லைக் அதான் ஒரு பிக் கை அவங்க வந்து இதில் நடித்து கொடுப்பாங்கும் போது பார்க்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது இப்போ இதுக்கு முன்னாடி கவின் நடித்து ஹிட்டான படம் டாடா ஆ டாடா டாடா கூட கம்பேர் பண்ணும்போது இது டாடா விட ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை டாடா கூட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா டாடா விடவா கண்டிப்பாக ஸ்டார் இருந்தான் ப்ரோ சொல்லுவாங்க டாடா கூட ஆமாம் ப்ரோ ஸ்டார் தான் ஹிட் அதே மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண சீன் பார்த்தா கவினோட லேடி கெட்டப் அந்த கெட்டப்க்கு ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ப்ரோ ஐ மீன் சில பேர் கிரிஞ்சுன்னு நினைப்பாங்க சில பேர் வந்து லைக் ஓவரார பொட்டன்ஷியல் கொடுத்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ கண்டிப்பாக அந்தளவுக்கு தான் ப்ரோ கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு கொஞ்சம்லாம் இல்லை சாரி நல்லாவே நேச்சுரலாகவே நடிச்சிருந்தார் நல்லா இருந்துச்சு இப்போ எப்படி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் ரொம்ப பயங்கரமாகவே கொடுத்துருந்தாங்க இப்போ ட்ரெய்லர் கூட கம்பேர் பண்ணும்போது மூவி எப்படி இருக்குது கரெக்டாக ட்ரெய்லரில் என்ன பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ படம் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டாடா கூட இது கம்பேர் பண்ணால் டாடா ஒரு சூப்பர் ஹிட்டான படமாக இருந்துச்சு மக்கள் இதுவும் ஹிட்டு தான் இதுவும் ஹிட்டு நல்லா இருக்கு இப்போ டாடா கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது டாடா இதையும் கம்பேர் பண்ணுவாங்க இது நல்லா பார்ப்பேன் டாடா விட இது நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா இல்லை பிகாஸ் டாடா வந்து அது கவின் நடிச்சதுல டாடா ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக இருந்துச்சு ஸோ இப்போ அது கூட கம்பேர் பண்ணி இது ஹிட் அடிக்குமா இல்லை எப்படி பயங்கரமாக இருக்கும் நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு லைக் இட் வாஸ் நாட் கம்ப்ளீட் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஒன் வேர்ட்ல சொல்லலாம் அதே மாதிரி வந்து வெளியே சில பேர் வந்து நாலு கெட்டப் மாதிரி போட்டிருக்காது கவின் உள்ள அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நாலு கெட்டப் உண்மையிலே இருக்காதாவது நாலு கெட்டப்புன்னு சொல்கிறத தாண்டி அவர் ஆக்சிடென்ட் ஜோனில் ஒன்று இருக்கார் அண்ட் ட்ரெய்லரில் பார்த்த ஃபேஸ் கட்ஸ் தான் அந்த ஆக்சிடென்ட் ஜோன் அப்புறம் அவருடைய டீனேஜில் இருக்கிற மாதிரி அண்ட் அப்புறம் அந்த லேடி கெட்டப் பட் அதர் தன் தேட் சட்டிலாக தான் இருக்குது லைக் ஒன்றுக்கு ஒன்று வந்து அவ்வளோ டிராஸ்டிக்கெல்லாம் கிடையாது சட்டிலாக இருக்குது அண்ட் எப்பவும் பார்க்குற நார்மல் கவின் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு இதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காத சொல்லியிருக்காங்க அந்த ட்விஸ்ட்டை பற்றி என்ன சொல்கிறாரு நினைக்கிறீங்க ஆக்சுவலி அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப இன்டெப்த் அந்த சினிமா லவ் அப்படி இருக்கிறவங்க பார்க்கும் போது ஓகே ஃபைன் இட்ஸ் வாவ் ஃபேக்ட் மாதிரி இருக்குது அதர் தென் தட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அது அந்தளவுக்கு ரீச் ஆகாதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த ட்விஸ்ட் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கே ஒரு ஃபேக்ட் வேணும்
அந்த சீன் அங்கே மிஸ் ஆகுதோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. இப்போ நீங்கள் இந்த ஒட்டுமொட்ட பதட்டையும் கம்பேர் பண்ணும் போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சீன் மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்கன்னா எந்த சீனை நீங்கள் அந்த ஹைலைட்டில் வச்சு பார்ப்பீங்க? எப்போவுமே ஆக்சுவலாக வந்து ஒரு பர்சன் எதுனா ஒன்று பயங்கரமாக ஹிட் ஆகும் போது பிரேக் டவுன் ஆவாங்க. அந்த மிரர் பார்த்தா அவன் பிரேக் டவுன் ஆகிற சீன் சீரியஸாக அந்த மூவியில் பார்க்கும்போது அதே ஃபீல் தான்ச்சு. ட்ரெய்லரில் பார்க்குற அதே ஃபீல் தான் மூவிலையும் இருந்தது. ஓகே, ஓவரால் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நடிச்ச படம் டாடா சூப்பர் ஹிட் கொடுத்துருச்சு மக்களுக்கு நடுவில், அந்த டாடா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி அதை விட ஹிட் ஆகும் நினைக்கிறீங்களா இல்லை கம்பேரிட்டிவ்லி? Personally, I feel Dada is more, much more better than Star. Because, as I said, Star is a reality card. Because Dada is a complete reality. One man is going to go through one man. So, when it comes to Star, it's a little dramatic. In our life, it's not true. But in our life, it's specialized. It's dramatic. That's why it's a little add-on. It didn't fit the plot. That's why I'm saying.